ஹாய் எவ்ரிவான், ஐம் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் டுவெல்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் சாப்டரான த எனிமி ஸ்டோரி தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை பிரல் எஸ் பா. நம்ம சேனல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோ லெசன்ஸுமே அவைலபிளா இருக்கு, நீங்க வேணும்னு போய் பாருங்க. எக்ஸாம் வந்ததால நிறைய பேர் வந்து கோயிங் பிளேசஸ், ரோட் சைட் ஸ்டாண்ட், அப்புறம் வந்து மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் இந்த சாப்டர்லாம் கேட்டுருக்கீங்க. நான் கண்டிப்பா இந்த வீக்குள்ளேயே அந்த வீடியோ எல்லாத்தையுமே போட ட்ரை பண்றேன். அப்படியே அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு த எனிமி சாப்டர் தான் பார்க்க போறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் அபாகாவுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுலேயுமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு நிறைய ஐடியாஸ் சென்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், கிட்டத்தட்ட 18-20 பேஜஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ லென்த் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு மூவி மாதிரியே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த சாப்டர் அப்படியே எழுத முடியும். எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ன்றதால தான் தெளிவாக சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக ஒரு மூவி மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையை சொல்லிடுறேன். ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு ஜாப்பனீஸ் டாக்டர், அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து அடிபட்டு வந்திருக்காரு, அதாவது ஒரு குண்டு அடிபட்டு வந்திருப்பாரு. ஸோ அவரை வந்து இவர் ஒரு டாக்டரா ஒரு உயிரை காப்பாற்றணுமா, இல்லை வந்து ஆஸ் அ பேட்ரியாட்டிக்கா அவரை வந்து ஜாப்பனீஸ் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணுமா, அதுதான் இந்த கான்செப்ட். சரி, இப்போ அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா ஒரு டாக்டரா ஒரு உயிரை காப்பாற்றுவீங்களா, இல்லை ஆஸ் அ பேட்ரியாட்டிக்கா அவரை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பீங்களான்றதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, இப்போ ஆத்தரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். த எனிமி வாஸ் ரிட்டன் பை பர்ல் எஸ் பாக். பர்ல் எஸ் பர்க் வாஸ் போர்ன் ஆன் June 26, 1892 and died on March 6, 1973 at the age of 80. இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவங்க 1938 நோபல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் சேடோ ஹோக்கி, இவர் ஒரு ஸ்கில் சர்ஜன். நெக்ஸ்ட் ஹானா. ஹானா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சேடோ ஹோக்கியோடைய ஒய்ஃப் தான். ஹானாவை வந்து நம்ம டாக்டர் சேடோ வந்து அமெரிக்காவில் தான் பார்த்துருப்பாரு. யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஆகி ஜப்பானுக்கு வந்து தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டாம் த அமெரிக்கன். டாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கன் சோல்ஜர். இவர் வந்து இந்த வார் நடக்கிற டைமில் ஜாப்பனீஸ் ஆர்மி கிட்ட மாட்டி அவங்க கையால் டார்ச்சரில் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த பிரிசன்லேருந்தையும் எஸ்கேப் ஆகிடுவார். நெக்ஸ்ட் த ஜென்ரல். ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மியில் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான பர்சன் தான். இவர் சிக்காக இருக்காரு, இவருக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறதால எப்போ வேணால் ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அதனால டாக்டர் செரோ வந்து இவர் கூட வச்சுக்கிறார், அவர் ஒரு ஸ்கில் சர்ஜன்றதால. நெக்ஸ்ட் த கார்னர். இந்த கார்னர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செரோ ஹோக்கியோ வீட்டில் வந்து நிறைய சர்வன்ட் இருப்பாங்க. ஸோ கார்னரும் ஒருத்தவர். நெக்ஸ்ட் யூமி. யூமி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செரோ ஹோக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வன்ட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருடைய குழந்தைங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் த குக். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனாவுடைய சர்வன்ட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செரோவுடைய ஃபாதருக்கு ரொம்பவே வந்து லாயலாக இருக்கக்கூடிய ஒரு குக்கு. நெக்ஸ்ட் செரோஸ் ஃபாதர். இந்த செரோவுடைய ஃபாதர் வந்து இந்த ஸ்டோரியில் ஸ்டார்டிங்லேயே இறந்து தான் இருப்பார். பட் அங்கங்கே வந்து அவருடைய தாட்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து செரோஸ் நினச்சி பார்ப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து இதில் வரும். மற்றதெல்லாம் அங்கங்கே வரக்கூடிய ஸ்மால் ஸ்மால் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஸ்டோரி போகும்போது அப்படியே பார்த்துடலாம். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்டோரியை அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஜாப்பனீஸ் டாக்டர் செரோ ஹோக்கியோட வீடை தான் காமிக்கிறாங்க. அவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஷோர் பக்கத்தில் தான் இருக்குது. அவர் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா பைன் ட்ரீஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி அந்த சீஷோர் தாண்டி பார்க்கும்போது ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கும். அதை தான் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ டாக்டர் செரோ ஹோக்கி. அந்த கடலுடைய அடலாம் ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருக்கு, அதனால அது ஃபாகியாக இருக்கிறதால ஒன்றுமே தெரிய மாட்டது. இப்போ நம்ம டாக்டர் செரோ ஹோக்கி வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு அவங்க அப்பாவை பற்றி. ஆக்சுவலி இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு. அடிக்கடி நம்ம டாக்டர் வந்து அவங்க அப்பாவை பற்றி நினச்சி பார்த்து பாரு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து அவருடைய படிப்புல ரொம்பவே கன்சர்ன்டா இருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஃப்ரீயாலாம் பேசவே மாட்டாரு, படிப்பு பத்தி மட்டும் தான் பேசுவாரு. சோ அதனாலேயே இவருடைய 22nd ஏஜ்லயே இவர் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாரு. அங்க போய் அவர் வந்து அவர் சர்ஜரி மெடிசன் இதெல்லாமே வந்து அமெரிக்காவில தான் படிச்சாரு. சோ இவர் திரும்ப வரும்பொழுது அவருடைய ஏஜ் 30. இவர் திரும்ப வரும்போது ஒரு சர்ஜனா மட்டும் வரல, ஒரு சயின்டிஸ்டாவும் வந்தாரு. ஏன்னா இந்த மெடிக்கல் சர்ஜரியிலேயே வந்து இவர் நிறைய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனால இவரை வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. சோ அதனால இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ இந்த ஸ்டோரி நடக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுலே அந்த காலகட்டம் தான். அதாவது 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது. ஸோ அந்த டைமில் நடக்கிறது தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பானும் அமெரிக்காவும் ஆப்போசிட் கண்ட்ரிஸ், அதாவது இந்த ரேசுமா நாகாசாகி அந்த நியூக்ளியர் பாம்லாம் போடுறதுக்கு முன்னாடி
முன்னாடி தான் அந்த வார் நடந்துட்டு இருக்க டைம் தான் இது. இப்போ ஜப்பானுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு எனிமி கண்ட்ரி தான். ஸோ இது வார் நடக்கிற டைம்ன்றதால எல்லா டாக்டருமே வந்து அந்த அமெரிக்கன் ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாருமே போயிட்டாங்க அந்த ட்ரூப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம டாக்டர் சேடோ ஹோக்கி மட்டும் போகலை. ஏன்னா ஒரு ஓல்டு ஜென்ரல், ஜாப்பனீஸ் ஓல்டு ஜென்ரல் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காரு, அவருக்கு எந்த நேரம் வேணால் ஆப்ரேஷன் தேவைப்படலாம்ன்றதால டாக்டர் சேரோ வந்து அவர் கூட வச்சுக்கிறாரு. அதனால் இவரை விட்டுட்டு மற்ற எல்லா டாக்டர்ஸுமே செகண்ட் வேர்ல்டு வாரில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. நம்ம டாக்டர் சேரோ வந்து அவர் வீட்டில் இருந்து அந்த சீஷியோரை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேர்ள் வந்து அவர் மேலே வந்து சாயறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹானா. அவர் தான் நம்மளுடைய டாக்டருடைய ஒய்ஃபு. இவங்களுமே ஒரு ஜாப்பனீஸ் தான். இவர் வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போனார் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து ஹேனாவை பார்த்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், ஆனால் லவ் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம டாக்டர் செரோவுடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசிஸ்ட், ஒரு பியூரான ஜாப்பனீஸ் கேர்ள் மட்டும்தான் அவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத நினச்சதால இவர் டைரெக்டாக வந்து லவ் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அவங்க எப்போ ஒரு ஜாப்பனீஸ் அப்படின்றது தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அவரோட லவ்வையே சொன்னார். அவர் என்னதான் அவங்க அமெரிக்காவிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்க திரும்ப வந்து ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா முன்னாடி பழைய ஜாப்பனீஸ் முறையில் மட்டும்தான் மேரேஜ் நடந்ததை தவிர்த்து அங்கேயே அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து நம்ம இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து அந்த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாருன்றதையும் இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டாக்டர் செரோவும் அவங்களுடைய ஒய்ஃப் ஹானாவும் வந்து அவங்க வீட்டு வாசலில் இருந்து அந்த சீஷோரை பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிஸ்ட், அதாவது ரொம்பவே வந்து காற்று அதிகமாக அடிக்கிறதால அது ரொம்ப ஃபாகியாக இருக்குது. அந்த டைமில் அந்த சீஷோர்லேருந்து யாரோ ஒருத்தவன் தவழ்ந்து வர மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டே இருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு மனுஷன்தான் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃபிஷர்மேன் ஏதாவது போட்டில் போகும்போது தெரியாமல் எழுந்திருப்பாரு அப்படின்றத நினச்சிட்டு அந்த சீஷனை நோக்கி ஓடுறாங்க. கிட்ட போய் பார்த்தா அவனை யாரும் கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவன் இப்போ மோஷன்லெஸ்ஸாக தான் இருக்கான். அவனை திருப்பி போட்டு அவன் ஃபேஸை பார்த்தா ஆனால் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவன் ஒரு ஒயிட் மேன். டாக்டர் சேரோ அவனுடைய அடிப்பட்ட இடத்துல கை வைக்கும் போது பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகுறத பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இவனை என்ன பண்ணுறது, பேசாமல் இவனை தண்ணியிலே திரும்ப போட்டுடலாமா அப்படின்றது வந்து சேரோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் ஹேனா என்ன சொல்கிறாங்க, சரி அதுதான் வேறு வழி கிடையாது, அவள் போட்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே. ஆனால் டாக்டர் சேரோவால் அதை மாதிரி பண்ணவே முடியல. அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த அமெரிக்கனை காப்பாற்றினாலுமே இந்த மாதிரி ஒரு எனிமிக்கு ஹெல்ப் பண்ணதால இவங்களை வந்து பிரிசன் போட்டுருவாங்க. இவனை போலீஸில் ஒப்படைச்சா கண்டிப்பாக இவனை சாகடிச்சிருவாங்க. சோ என்ன பண்றதுன்றது தெரியாம ரெண்டு பேரும் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க. சரி இவன் யார் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டாக்டர் செடோவுக்கு என்ன புரியுதுன்னா இவன் கண்டிப்பா ஒரு அமெரிக்கன் ஆர்மியில இருந்திருக்கணும். இவன் மேல நிறைய அடிபட்டு ரொம்ப காயமா இருக்கிறத பார்க்கும்போது இவன் கண்டிப்பா ஜாப்பனீஸ் ஆர்மியில மாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவனை அப்படின்றது வந்து அவருக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இவனுடைய முதுகுல வந்து கன்னால ஷூட் பண்ணதால இவன் கண்டிப்பா வந்து ஜாப்பனீஸ் ஆர்மி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கான்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹேனாவும் டாக்டர் சேடோவும் பேசிக்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக இந்த ஒயிட் மேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதாவது ஒயிட் மேன்னா வந்து அமெரிக்கன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லா அமெரிக்கனும் வந்து அவங்களோட எனிமி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் டாக்டர் சேடோ என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு வந்து அடிபட்டிருக்கே, இவனை எப்படி திரும்ப நம்ம சீலத்துக்கு போடுறது, எனக்கு மனசு வரல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி வாங்க இவரை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம், வேற யாராவது வந்து இங்கே பாத்திர போகிறாங்க இவன் இங்கே இருக்கிறத அப்படின்றத சொல்லிட்டு உள்ள கூட்டு போகிறாங்க. பட் ஆனால் டாக்டர் சேடோ என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட வீட்டில் இருக்க சர்வன்ட் கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஹேனா என்ன சொல்கிறாங்கன்னா இவனை போலீஸில் ஒப்படைக்கிறதுக்காக தான் இவனை கூட்டு வந்திருக்கோம், இவன் உயிரை காப்பாற்றி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலான்ட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இவனை தூக்கணும், ரொம்பவே தின்னாக இருக்கான், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கான், ஈஸியாக அவனை தூக்கிட்டு போயிட்டு முடியுது. இவனை தூக்கிட்டு போயிட்டு டாக்டர் செரோவோடைய ஃபாதரோடைய ரூமில் தான் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க அந்த பெட்டில். அந்த ரூம் ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ண மாட்டார், ஒன்லி ஜாப்பனீஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவார். டாக்டர் செரோ அந்த ஒயிட் மேனை பார்க்குறாரு, அதாவது அமெரிக்கன் ஆர்மி அந்த பர்சனை பார்க்குறாரு. அவன் ரொம்பவே டர்த்தியாக இருக்கான். ஸோ அவனை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹேனா கிட்ட சொல்கிறாரு. ஹேனா வந்து ஹாட் வாட்டர் வைக்க சொல்கிறாரு. ஆனால் ஹேனா என்ன சொல்கிறாங்கன்னா இவரை நீங்கள் வந்து டச் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க, நான் மெய்டு யூமியை கூப்பிடுறேன், அவங்க வந்து இதை வாஷ் பண்ணட்டும் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்றத ஹேனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹேனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சர்வன் யூமியை கூப்பிடுறாங்க. நம்ம டாக்டருக்கும் ஹேனாவுக்கும் ரெண்டு குழந்தை இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து கூப்பிட்ட உடனே அவங்க வராங்க. ஹாட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வராங்க. அவங்க வந்து ஒரு ஒயிட் மேனை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கண்டிப்பாக இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாரும் பண்ணவும் பண்ணாதீங்க, அங்கே இருக்க சர்வன்ட்டுக்கு யாருக்குமே வந்து ஒரு ஒயிட் மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பிடிக்கவே இல்லை. அவங்கள ஒயிட் மேனை எல்லாருமே அவங்க எனிமியாக தான் பார்க்குறாங்க. ஸோ யூமி என்ன சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க. ஹேனாவுக்குமே ரொம்ப கோபம் வருது. பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது, ஏன்னா அவங்கள வந்து இப்போ கோவப்படுத்துனா அவங்க வெளியில் போய் வேறு எதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹேனாவே என்ன பண்ணுறாங்க, அவருடைய அப்பர் பாடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த டாம் அமெரிக்கனை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட
அவருடைய டாக்டர் சேரோ வந்து அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது இந்த ஹேனா தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அனஸ்தெட்டிக்ஸ்லாம் கேட்குறாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ரேஷனை வந்து முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி அன்பிளசண்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. திடீர்னு அவர் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு வாமிட்டே வந்துடுது. வீட்டு வெளில போய் வாமிட்டே பண்ணிடுறாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் சேரோ வந்து அவன் உடம்புல இருக்க அந்த புல்லட்டை வந்து வெளியில் எடுத்துடுறாரு. ஸோ அவன் வந்து அன்கான்ஷியஸ்க்கு போகும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் அவன் பல்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குக், கார்னர் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க மாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எனிமிக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நினச்சி. ஆனால் வந்து ஹேனாவுக்கு என்ன பயம்னா போலீஸ் கிட்ட மாட்டினா தான் அவங்கெல்லாம் வந்து ஒரு மெத்துலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கடல்லையுமே அவன் அடிபட்டு வந்திருக்கான், ஒரு புல்லட் சுட்டும் வந்திருக்கான், அவனை போய் நீங்கள் காப்பாற்றுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பட் ஹேனாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கன்சர்ன்டாக இருக்குது. இப்போ அந்த டாம் அமெரிக்கன் சோல்ஜருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட யாருமே உள்ளே வரமாட்டாங்க. ஹேனா வந்து அவங்களே தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்லோவாக அந்த அமெரிக்கன் சோல்ஜர் டாமுமே வந்து உடம்பு சரியாயிட்டே வருது டே பை டே. இப்போ அந்த சர்வன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு எனிமிக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பிடிக்கவே இல்லை, 7 நாள் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லும்பொழுது அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்ததால் டாக்டர் செடோ வந்து அந்த எனிமியை, அதாவது அந்த அமெரிக்கனை வீட்டை விட்டு அனுப்பாததால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்து அந்த வீட்டை விட்டே போயிடுறாங்க வேலையை விட்டு. இப்போ ஹேனாவுக்குமே ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே இவங்க தான் பண்ணணும். அவங்களுக்குமே ரொம்ப பயமாக இருக்குது, இவன் டே பை டே இவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான், அதாவது இனிமே வந்து டாக்டர் சேரோடைய பேஷண்ட் அவன் கிடையாது. ஸோ அவன் ஒன்ஸ் அவனுக்கு கியூர் ஆகிடுச்சுன்னா அவன் ஒரு அமெரிக்கன் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அந்த சர்வன்ட்ஸ்லாம் போன அன்றைக்கி மதியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மெசஞ்சர் வராரு யூனிஃபார்மில். அதை பார்த்த உடனே ஹேனாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயங்கரமாக பயந்துடுறாங்க டாக்டர் சேரோவுக்கும் தான். ஆனால் அவர் உள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஓல்டு ஜென்ரல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெயினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரால் என்ன பண்ணுறதே தெரியல, கொஞ்சம் நீங்கள் வந்து அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஹேனாவுக்கு உயிரே வருது. ஹேனா என்ன நினச்சாங்கன்னா இவரை வந்து டாக்டர் செடோ வந்து இந்த மாதிரி ஒரு அமெரிக்கனை வந்து வீட்டில் வச்சுருந்ததால் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கிறாரு. இப்போ நம்ம டாக்டர் செடோ வந்து அந்த ஜென்ரலை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட வந்து இவர் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு. ஆனால் இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் செடோவும் என்ன பண்ணுறாரு, அந்த ஜாப்பனீஸ் ஜென்ரல்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் வந்தால் அவனை வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி டாக்டர் செடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் சர்ஜன், இவரை இப்போ விட்டாலும் வேறு ஆள் கிடையாது, இவரும் ஒரு நல்லவர் அப்படின்றதால அந்த ஜாப்பனீஸ் ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பிரைவேட் அசிஸ்டன்ட் அனுப்புகிறேன், அவனை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் சோல்ஜரை சாகடிச்சிட்டு அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறேன், வேணா போலீஸ் கிட்டலாம் சொன்னால் இது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஒரு ப்ராமிஸும் வாங்கிக்கிறாரு. டாக்டர் செரோ வீட்டுக்கு வந்து அதை பற்றியும் நினச்சிட்டு இருக்காரு, அதாவது இவங்க பண்ண அந்த பிளானை பற்றியும் நினச்சிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் இந்த இதை பற்றியும் சொல்லலை. அந்த டாம் அமெரிக்கன் சோல்ஜர் இந்த ரூமில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா திடீர்னு அவன் பெட்டில் இல்லை. உடனே பார்த்தா கார்டன் சைடு போய் அவன் நின்றுட்டு இருக்கான். உடனே டாக்டருக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுந்து நடக்கக்கூடாது, உங்கள் மசில்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி மசாஜ்லாம் பண்ணால் தான் இது எல்லாமே நார்மல் ஆகும், இந்த மாதிரி எழுந்து வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த அமெரிக்கனும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போய் பெட்டில் போய் படுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு டாக்டர் செடோ அவர் தூங்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் டாக்டர் செடோ மொதல் போய் அந்த கெஸ்ட் ரூமில் போயிட்டு அந்த அமெரிக்கனை தான் பார்க்குறாரு. அவர் நார்மலாக தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்படியே அந்த நாள் போகுது, அடுத்த நாளும் ஆகுது, இப்படியே 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பிரைவேட் அசிஸ்டன்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில நேரம் நம்ம டாக்டர் செடோவுக்கு இவரே அவரை சாகடிச்சிடலாமா அவர் தூங்கும் போது அப்படிலாம் தோணுது. ஆனால் அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நம்ம டாக்டர் செடோ அந்த அசிஸ்டன்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் அவருக்குள்ள இருந்த ஹெல்ப்ஃபுல் நேச்சர் வெளியில் வருது. இவரை சாகடிக்க வேண்டான்றதை முடிவு பண்ணிட்டு அவர் அந்த வீட்டில இருந்து முதல்ல வந்து இந்த ஐலாண்ட், அதாவது இந்த பக்கத்தில் இருக்க ஷீஷியோட தாண்டி போனால் ஒரு ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்டுக்கு போயிடுங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே கொரியன் ஃபிஷிங் போட் நிறைய வரும், அந்த போட்ல ஏறி கொரியாவுக்கு வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அந்த அமெரிக்கன் சோல்ஜர் டாமுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா ஃபுட் எல்லாத்தையுமே வச்சு கொடுக்குறாரு. அந்த அமெரிக்கனும் கேட்கிறார், அந்த ஐலாண்டில் வேற ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னும்போது, இங்கே வந்து காற்று இப்போ ரொம்ப வேகமாக அடிக்கிறதால இந்த ஸ்ட்ராங் நிலைமையில் இருக்கிறதால யாருமே அங்கே போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே வந்து நான் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், அதை வச்சுட்டு
அங்கே போயிருங்க, அந்த சைடாக ஏதாவது கொரியன் ஃபிஷிங் போட் வந்ததுன்னா அதில் ஏறி அப்படியே போயிடுங்க. இல்லை அங்கேயே நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு வந்து உங்கள் டார்ச் லைட் ஒன்று நான் கொடுக்குறேன், அந்த லைட்டை நீங்கள் அடிச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுட் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்றத டாக்டர் சேடோ சொல்கிறாரு. ஸோ இப்படி எல்லாமே பிளான் பண்ணிட்டு டாக்டர் சேடோ வந்து அந்த மேன் கிட்ட வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்து அனுப்புறாரு. அதாவது அந்த ஆப்போசிட் சீஷோரை தாண்டி அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு ரெண்டு தடவை ஃப்ளாஷ் அடிச்சு அடிச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஒரு தடவை மட்டும் ஃப்ளாஷ் லைட் அடிச்சிங்கன்னா அங்கே எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு, சாப்பாடு எல்லாம் இருக்குன்றத அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ நம்ம அமெரிக்கன் பிரிசனர் டாமே வந்து ஜாப்பனீஸ் கிளாத்லாம் அவருடைய தலையில் வரும் ஒரு பிளாக் கலர் கிளாத்லாம் போட்டுக்கிறாரு. ஏன்னா ஒரு பிளாண்ட் ஹேர் இருக்கும் இல்லையா அமெரிக்கன்ஸ்க்கு, ஸோ அதனால் வந்து தலையில் ஒரு பிளாக் கலர் கிளாத்லாம் போட்டுக்கிறாரு. டாக்டர் சேடோ அவரை வந்து போட்டில் ஏற்றி விட்டுட்டு அந்த ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்காக அங்கே நின்று வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளேயே டாக்டர் சேடோ வந்து அந்த மெசஞ்சர் வந்து இமீடியட்டாக அந்த ஜென்ரலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கூட்டு போயிடுறாரு. நம்ம டாக்டர் சேடோவும் அங்கே போயிட்டு ஜாப்பனீஸ் ஜென்ரலுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட கண்டிஷனே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அவர் உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனால் வந்து கடைசியில் எப்படியோ காப்பாற்றிடுறாரு. கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு 12 hours மேலே ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் சேடோவுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ வந்து ஜாப்பனீஸ் ஜென்ரல் கிட்ட அந்த அசசின் அனுப்புறேன்னு சொன்னாரே, அவர் இன்னும் வரல, அதை பற்றி எதாவது கேட்கலாமா அப்படின்றத வந்து நினைக்கிறாரு. பட் இப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதால சரி அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அங்கே இருக்க சர்வெண்ட்லாம் கூட ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டாங்க, அதனால் அவர் எதுவுமே கேட்காம வந்துடுறாரு. அப்படி நாட்கள் போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் டாக்டர் சேடோ வந்து டாக்டர் சேடோ வந்து ஜாப்பனீஸ் ஜென்ரலை பார்க்க போகிறாரு. இப்போ அந்த ஜென்ரல் வந்து கொஞ்சம் பரவாயில்ல பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஸோ டாக்டர் சேடோ வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த பிரிசனர் வந்து என் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னு, ஐயோ அப்படியா, அந்த பிரிசனரை சாகடிக்கிறதுக்காக நான் ஒரு அசசின் அனுப்புறேன்னு சொன்னேன், அதை சொல்கிறத மறந்தே போயிட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம ஜாப்பனீஸ் ஜென்ரலுமே வந்து அந்த அவர் ப்ராமிஸ் பண்ணதையே வந்து மறந்துட்டு இருப்பாரு, அனுப்புறேன்னு சொன்னதையே டோட்டலாக மறந்துட்டு இருப்பாரு. இப்போ தான் நம்ம டாக்டர் சேடோவுக்கு உயிரே வருது. அன்னைக்கு நைட்டு டாக்டர் சேடோ வந்து மறுபடியும் அந்த ஷீஷோர்கிட்ட இருந்து அந்த ஐலாண்டில் இருந்து அந்த ஃப்ளாஷ் லைட்காக வெயிட் பண்ணுறாரு. ஒரு லைட் அடிக்கிறாரா ரெண்டு லைட் அடிக்கிறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பட் அந்த சைட்லேருந்து எந்த லைட்டுமே வரல. இப்போது நம்ம டாக்டர் சேடோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, கண்டிப்பாக அவர் வந்து அந்த கொரியன் ஃபிஷிங் போட்டில் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாரு அப்படின்றத நினைக்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி இப்போ வந்து டாக்டர் சேடோ வந்து ஒரு விஷயத்தை வந்து கடைசியில் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. கடைசியாக நம்ம டாக்டர் சேடோ வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. டாம் வந்து ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் தான், அவன் ஒரு அமெரிக்கன்றதால அவன் எனிமி கிடையாது அப்படின்றத வந்து சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. உன்னை போல் ஒருவன் படத்தில் கூட மோகன்லாலுக்கு கமல் தான் இது எல்லாத்தையும் பண்ணாருன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து விடுவார் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இவர் வந்து அமெரிக்கன்றதால வந்து என்னுடைய எனிமி கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறாங்க. இது இந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை பற்றி, அதாவது இந்த பார்டர்ஸ் எதுவுமே கிடையாமல் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.